ஹாய், உங்க யூடியூப் ஆப்ல பெல் ஐக்கானை பிரஸ் செஞ்சு உடனடி அப்டேட்களை பெறுங்கள். ஃபுட் சட்னியில் இருந்து. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. நிஜத்தில் வேலை பார்க்கும் இடங்களில் நடக்கும் அளவுக்கு மோசமானவை அல்ல. மிஸ்டர் வெங்கி, முடிவா இப்ப என்னதான் சொல்றீங்க? இல்ல மேடம், என்னால வேலை செய்யவே முடியல மேடம். கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. வாட் எவர் ஷீ டுயிங் இஸ் டர்னிங் மீ ஆன் மேடம். வாட் த ஹே, வாட் த ஹெக் இஸ் திஸ் மேம்? அட, நீ வேற சும்மாருமா? உன் மேல ஹாரஸ்மென்ட் கம்ப்ளைன்ட் கொடுத்துறாங்க. ஏமா இல்லையா? பின்ன என்ன ஏமா இல்லையா? நீ பேசுறது, டிரஸ் பண்றது, ஏன் பொண்ணா இருக்கிறது எல்லாமே ப்ராப்ளமா. கம்ப்ளைன்ட் கொடுத்தா அதை விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அக்டோபர் 15th என்ன ஆச்சு? ஆஃபீஸில் என் சீட்டுக்கு ஆப்போசிட் சீட்டில் தான் மேடம் அவங்க உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு அவங்க ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சாரி மேடம் சொல்ல முடியல. பரவாயில்ல வெங்கி, தைரியமாக சொல்லுங்க மேடம். அது ஃப்ரீ ஹேர் அன்னைக்கு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க ஃப்ரீ ஹேர் அப்படியே ஃப்ளிக் பண்ணி விடும்போது காத்துல அந்த முடி அப்படியே பறந்துச்சு மேடம். அப்படியே கியூட்டா அந்த பெண் எடுத்து எழுதுறதுக்கு பதிலாக வாயில வச்சு கடிக்கும் போது அவங்க பக்கத்துல இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து மூடிய திறந்து அவங்க தண்ணி குடிச்சு முடிக்கும் போது அந்த ஒரு துளி அப்படியே கீழே விழும் போது பாருங்க. இந்த ஆங்கிள் வேணா தெரியாம இருக்கலாம், பட் அவன் லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? என்னது லவ்வா? இந்த ஆங்கிள் எனக்கு தெரியாது. என்ன அஞ்சலி, நீங்க இவர மேம், நான் இவங்கிட்ட அவ்வளவா பேசினது கூட கிடையாது. அதுக்கே அக்டோபர் 3 early morning மேம், சன்ரைஸ் அப்படி வெஸ்ட்ல இருந்து வந்து லவ் மேடம், லவ் சொல்லி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அஞ்சலி என்ன கிராஸ் பண்ணி போகும்போது அந்த துப்பட்டா என் முகத்தை விட்டு போகும்போது என் மனசும் அதோடய போயிடுச்சு மேடம். எத்தனை தமிழ் சினிமா பார்த்துருக்கேன், துப்பட்டா மூஞ்சில பட்டா அது லவ் தானே, லவ் தானே, லவ் தானே? ஐயோ, துப்பட்டா மூஞ்சில பட்டா அது லவ்லாம் இல்லை. இப்பெல்லாம் பாதி பொண்ணுங்க துப்பட்டா வாஷ் பண்ணுறதே இல்லை. சாரி, நான் உங்களை சொல்லலை. அதெல்லாம் மூஞ்சில பட்டா லவ் வராது, வாந்தி தான் வரும். அப்படியே இருந்தாலும் அவன் தானே என்ன லவ் பண்றான், நான் அவனை லவ் பண்ணலையே. இது ஒரு நல்ல பாயிண்ட். இன் ஃபேக்ட் அவன் என்ன லவ் பண்றாங்கற விஷயமே எனக்கு தெரியாது. அக்டோபர் 4th நான் ஓய் செல்ஃபி அப்படின் ரோட்ல கூப்பிட்டு என்ன திரும்பி கூட பார்க்க, அதுக்கு அப்புறம் விசில் கூட அடிச்ச காதும் கேக்கல. வெங்கி, நீங்க இப்படினா ரொமான்டிக்கா அந்த லவ் சொல்லிமா இந்த பொண்ணுக்கு புரியல? புரிஞ்சிருக்கும், புரியாத மாதிரி நடிப்பாங்க இந்த பொண்ணுங்களே. இப்படி தானே நான் உங்களை சொல்ல மேடம், நீங்க தண்ணி குடிங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே Did I ever fucking say I love you? இவன் என்ன ஹாரஸ் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் பாருங்க.
அட நீ வேற இருமா எல்லாத்துக்கும் கொந்தளிச்சுடு. இல்ல மேம் இவன் பண்ற போருமா லவ் ஸ்டோரி சொல்றார்ல கேப்போம். ம் ம் அஞ்சலியோ என்ன லவ் பண்ணா மேடம் என் ஃப்ரெண்ட் சொன்னான். டேய் அவ கன்ஃபார்மா உன்ன லவ் பண்றடா மச்சான். எப்படிடா சொல்ற நீ என்ன பாற இன்னும் 2 செகண்ட்ஸ்ல உன்ன திரும்பி பாப்பா. ம் பாத்தல மச்சா. ஆமாண்டா அப்போ அது லவ் தானே? லவ் தானே? ஐயோ திரும்பி பார்த்தா லவ்வா? அப்படி பார்த்தா பாதி பொண்ணுங்க பானிபூரி கடை தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். சரி விடுங்க. அப்போ டெய்லி என்ன பார்த்து குட் மார்னிங் சொல்லி சிரிச்சது, ஃபேஸ்புக்ல என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணது, இதெல்லாம் லவ் இல்லையா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் இப்படிதான் மேடம். காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் 838 839 பொண்ணுங்க என்ன லவ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஓஹோஹோஹோ நீங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜா? அதானே பார்த்தேன். அதாவது இந்த காலேஜ் படிக்கும்போது பொண்ணுங்க கூடயே பேசாம நடுவுல கயிறு கட்டி 1 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் வேலை பார்க்க வரும்போது ஆபீஸ்ல பொண்ணுங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணுனே தெரியாம எங்க உயிர் ஏன் வந்து எடுக்கறீங்க? தெரியும் தெரியும், இங்க வந்த எனக்கு நியாயம் கிடைக்காது நல்லா தெரியும். அதான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். ஏ யாருங்க நீங்க? நான் தான் கியூபிட். இது வரைக்கும் இவன் மேல 12 வயசுல இருந்து 1800 வாட்டி ஆரோ விட்டுருக்கேன். நீதானது மத்தவங்க எனக்கு சாரி சொன்ன எப்படி கேக்கும் தெரியுமா? எப்படி சாரி? ஆனா அவங்க எனக்கு சாரி சொன்னபோது எப்படி கேட்டு தெரியுமா? எப்படி சாரி? சரி அதை விடுங்க. இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்ணது, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணது, ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணது, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணது, பைக்ல பின்னாடியே போனது, விண்ட் ஆன் மை ஃபேஸ், ஐ ஃபெல்ட் லைக் எ மேன். மேம் இவன் என்ன லவ் பண்ணல, ஸ்டாக் பண்ணிருக்கான். அது ஒரு மெல்லிசான கொடுதான். சினிமாலாம் பார்த்து லவ் நினைச்சு ஸ்டாக் பண்ணிருக்கான். நீயாவது வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கலாமேமா? இவன மாதிரி லூசுத்தனமா எவனாவது செய்வான், அதை வச்சு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணுவானேன்னு அதான் ரொம்ப ஹார்ஷா எஃபிஐல ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுதான் தப்பு. வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் உடனே வந்து எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதானே? பிஃபோர் இட்ஸ் டூ லேட். சரி நீ கிளம்பு, இவரை நான் பாத்துக்கிறேன். பொண்ணுங்களே வேலை பண்ண கூடாது சொல்ல முடியாது இல்லையா? இல்லையா மிஸ்டர் வெங்கி? எங்க எப்படி நடக்கணும்னு உங்களுக்கா அறிவு வந்தாதான் உண்டு. Oh, I'm varikam. So sorry. Papi, I didn't know this room was occupied. Let me inform the team actually. Love பண்ணுவீங்க, சைட் அடிப்பீங்க. ஸ்டாக் பண்ணுவீங்க, லவ் ப்ரோபோஸ் பண்ணுவீங்க, அவ ஒத்துக்கலனா மூஞ்சில ஆசிட் அடிப்பீங்க, Facebookல வருவீங்க, WhatsAppல வருவீங்க, Twitter. நான் பேசுறது உங்களுக்கு என்ன மியூசிக் மாதிரி கேக்குதா? ஜோ, ஏய், வெங்கி. Stupid! போச்சுடா. ஒரே ஒரு வாட்டியா?